ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழரசன் இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் இதுக்கு முன்னாடி ஒரு டென் டேஸ் முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வெயிட் லாஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா பெண்கள் வந்து அதிகமாக வெயிட்டு போடுறாங்க அது ஏன் வெயிட்டு போடுறாங்க அந்த வெயிட்டை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம வீவர்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தது மெசேஜ் பண்ணியிருந்தது என்னென்னா அவங்க லைஃப்பில் நடந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்லணும் முக்கியமாக ஆண்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வெயிட் கெயின் வெயிட் ரெடியூஸ் அப்படின்றது ஃபிளக்ஷுவேஷனாக இருந்துகிட்டே இருந்திருக்கு மேரேஜுக்கு முன்னாடி எழுவத்தி நாலு கிலோ இருந்திருக்காங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா டெலிவரிக்கு அப்புறமா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒம்பது மாதத்தில் கிட்டத்தட்ட குழந்த பிறந்த ஒம்பது மாதத்துலேயே அவங்க வந்து தொண்ணூற்றி ஆறு கிலோ போட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டாங்க இதுக்கு இடையிலேயே குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டாக போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க வெயிட் அதிகமாக போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போவே வந்து அவங்களுடைய வீட்டுக்காரர் என்ன சொல்லியிருக்காருனா கணவர் என்ன சொல்லியிருக்காருனா வெயிட்டு கூட்டிகிட்டே போகிற வெயிட்டை குற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிற மாதிரி நக்கல் அடிக்கிற மாதிரி குத்தி குத்தி காமிக்கிற மாதிரிலாம் இருந்திருக்காங்க இதனால் வந்து சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இவங்களுமே வந்து அதை அப்பப்போ அவங்க சண்டை போட்டு விட்டுட்டு சமாதானம் ஆகிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீ வெயிட் லாஸ் பண்ணால் தான் வந்து நான் வந்து உங்ககூட சேர்ந்து வாழுவேன் நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அந்த மாதிரி கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போயே நீ இவ்வளோ வெயிட் அவ அவர் சொல்கிறது என்னன்னா நீ இப்போவே இவ்வளோ வெயிட் போட்டு இன்னும் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா நீ இன்னும் எவ்வளோ வெயிட் போடுவேன் இதனால் வந்து எனக்கு தான் பிரச்சனை நான் வந்து கூட சேர்ந்து வாழ முடியாது வெயிட் லாஸ் பண்ணிட்டு நான் உங்க கூட வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு இவங்க வந்து அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படி ஒரு நான் வெயிட் லாஸ் பண்ணி தான் வந்து நான் கூட வாழணும் அப்படின்னா அந்த வாழ்க்கையை எனக்கு தேவையில்ல நான் கூட சேர்ந்து வாழ வேண்டிய அவசியமும் இல்லை நீ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஆப்போசிட்டாக பேசியிருக்காங்க அவ அவர் அதேமாரி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு ஏதோ சம்திங் இப்போ அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸோ இதனால் அவங்க என்கிட்ட வந்து கன்வே பண்ண விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நிறைய பேர் ஆண்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம் இது வந்து மக்களுக்கு இது ஆண்களுக்கு வந்து புரிய வேண்டிய ஒரு விஷயம் அது புரிய மாட்டேங்குது இதை வந்து நீங்கள் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க மற்றபடி எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும்னு கூட அவங்க என்கிட்ட கேட்கவே கிடையாது இதனால் இது எப்படி வெயிட் ஏறிச்சு வெயிட் எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி கூட அவங்க கவலைப்படலை ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆண்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க அதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பலை ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சில விஷயங்கள் வந்து ஆண்களுக்கு புரிய வைக்கணும் உணர்த்தணும் அப்படின்னு நான் நினச்சே நான் அந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் எப் எது எதனால் வந்து பெண்கள் வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கட்டும் இல்லை வந்து டெலிவரிக்கு அப்புறமா இருக்கட்டும் எதனால் வந்து வெயிட்டு கூடுறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து ஓப்பனாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நான் வந்து ஹாஸ்பிட்டல் சைடில் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறதுனால வந்து நான் இந்த விஷயத்தை சொல்லலை ஒரு ஆணாகவே இருந்து நான் சொல்கிறேன் ஒரு பெண்ணாக புறப்பதே மிகப்பெரிய ஒரு தான் ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு வந்து ஒரு நம்ம ஒரு ஆண்கள் நினச்சோம் அப்படின்னா ஒரு தாய்மை அப்படின்ற ஒரு நிலைமை நம்ம அடைய முடியாது இன்றைக்கி இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா பெண்களுக்கு மட்டும்தான் அந்த தாய்மை அப்படின்ற ஒரு பண்பை நம்ம அடைய முடியும் ஒரு ஒரு நிலைமையை அடைய முடியும் ஆண்களுக்கு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இயற்கையான ஒரு விஷயமே கிடையாது அது நான் ஏன் அதை சொல்கிறேன்னா ஒரு ஆனா வந்து நம்ம நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்னலாக நம்ம பாடியில் அவ்வளோ ஒரு வழியை நம்ம வந்து தாங்கக்கூடிய தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது அந்த மாதிரி பெயினை வந்து நம்ம லைஃப்பில் பார்க்கவே மாட்டோம் நம்ம வேலைக்கு போய் கஷ்டப்படுறது எக்ஸ்டர்னலாக வேலைக்கு போகிறோம் கஷ்டப்படுறோம் இல்லை ஒரு இடத்துல அடிபடுறோம் இதனால் வர வழிகளை விட பல மடங்கு வழி வந்து இந்த டெலிவரி டைமில் இருக்கும் அந்த இடத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன் ஒரு நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு அவங்க படுற கஷ்டம் நார்மல் டெலிவரி பண்ணும் போது அவங்களுக்கு வலிக்கிற வழி உலகத்தில் வேறு யாரும் அனுபவிக்க முடியாது இன்றைக்கி வந்து அவ்வளோ வலியும் அவங்க தாங்கிக்கிறாங்கன்னா எதனால் நம்ம நம்ம ஹஸ்பண்ட்காக தான் நம்ம இதை பண்ணுறோம் நம்மளுடைய கணவருக்காக நம்மளுடைய ஃபேமிலிக்காக நம்மளுடைய குழந்தைங்களுக்காக ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம சந்தோஷமாக லைஃப்பில் இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து அவங்க அந்த பெயினை வந்து தாங்கிக்கிறாங்க மனசளவலையும் அதே மாதிரி அவங்க உடல் அளவுலேயும் தாங்கிக்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து இதை புரிஞ்சுக்காம நீ வெயிட் போட்ட அப்படின்றது ஒரே காரணத்துக்காக வந்து நம்ம அவங்க நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் அழகாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரியாமல் பேசுறதெல்லாம் வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க நம்மளை மாதிரி ஸ்லிமாக தான் இருந்திருப்பாங்க நல்லா வெயிட் போடாமல் இருந்திருப்பாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா முக்கியமாக கர்ப்பம் அடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து எட்டு மாதம் ஒம்போது மாதம் அந்த குழந்தை உள்ளே வளர்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் இடம் வேணும் ஸோ அதனால் வந்து அவங்களுடைய பெல்விக் போன் அதாவது இடுப்பு பகுதியில் இருக்கிற அந்த போன் வந்து நல்லா பெருசாகும் அது மட்டும் இல்லாமல் தசைகள் எல்லாமே வந்து பெருசாகி அந்த குழந்தையை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி இருக்கும் வித்தின் ஒரு எட்டு ஒம்பது மாதத்தில் அவ்வளோ சேஞ்சஸ் நடக்கும் அந்த பாடியில் ஒரு பெண்ணுக்கு தான் நடக்கும் ஒரு ஆண்களுக்கு அப்படி நடக்கும் நடக்காது இப்போ ஒரு ஆண் வந்து பயப்படுறது என்னென்னா நீ இப்போவே வந்து இவ்வளோ வெயிட் போட்டேன் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே நீ இவ்வளோ வெயிட் போட்டிருக்க இன்னும் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா நீ இன்னும் எவ்வளோ வெயிட் போடுவேன் இதனால் வந்து உனக்கு பிபி சுகரு உனக்கு நோயெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்காக நான் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சில சில ஆண்கள் வந்து பேடாக திங்க் பண்ணுறாங்க நான் உண்மையாலுமே ஓப்பனாகவே சொல்கிறேன் பெண்கள் வெயிட் அந்த மாதிரி ஒரு வெயிட் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிஸ்க்கே கிடையவே கிடையாது அந்த வெயிட்னால அவங்களுக்கு உடல் அளவில் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நைன்ட்டி பர்சன்டேஜ் கிடையாது ஒரு பத்து பர்சன்டேஜ் வேணால் வரலாம் ஆனால் ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு தொப்பை போட்டாலோ அதில் நிறைய பிரச்சனை இருக்குது ஏன் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ அவங்க ஒரு பெண்கள் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா இல்லை டெலிவரிக்கு அப்புறமோ வெயிட்டு போடுறாங்க அப்படின்னா ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷனால் அவங்க வெயிட் போடுறாங்க ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஃபெரிஃபரல் ஃபேட்டு தான் வந்து அதிகமாகும் சப்கூட்டினியஷ் எங்கெல்லாம் இருக்கோ சப்குட்டினஸ் எந்த இடத்துல இருக்கோ கையாக இருக்கட்டும் தொடை பகுதியாக இருக்கட்டும் இடுப்பு பகுதியாக இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வெயிட்டுன்றது அந்த தசை அப்படின்றது கூடும் ஆனால் ஆண்களுக்கு மெயினாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விசிறல் ஃபேட்டு தான் அதிகமாகும் தொப்பை அதிகமாகும் அந்த தொப்பை வந்து விசரல் ஃபேட் மூலிமா வருது அந்த ஃபேட்டு தான் நம்ம உடம்புக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து அதுதான் ஹை ரிஸ்க் மற்ற மற்றதுக்கு கிடையாது ஸோ அதனால வந்து பெண்கள் வந்து கம்பல்சரி வெயிட் குறைச்சே ஆகணும் அதனால் ஓவர் வெயிட் போட்டு இதனால் உங்க உடம்புக்கு பிரச்சனை வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதற வேண்டிய அவசியமே கிடையாது நேச்சுரலாகவே அவங்க பாடியில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராத மாதிரி தான் அவங்க படைப்பை இருக்கு அவங்க வந்து பீரியட்ஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும் அதாவது ஏறும் இறங்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ அதனால் வந்து அவங்க வெயிட்டு கூடுனாலும் அந்த டைமில் வந்து சில வெயிட்டை வந்து இயற்கையாகவே ரொம்பவே லாஸ் பண்ணிவிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் பை பண்ணும் அப்படின்றது அவசியமே தேவையே இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதனால் நிறைய ரீசன் இருக்குது அவங்க வெயிட்டு போடுறதுக்கு அவங்க வெயிட்டு போடணும்னு நினச்சி போட கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ தெரியும் நினைக்கிறேன் ஏன் வந்து பெண்கள் வந்து வெயிட் போடுறாங்க டெலிவரிக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்போ ஆண்கள் வந்து நீங்கள் யோசிப்பீங்க அப்போ நான் வந்து அழகாக இருக்கும்னு நினைக்கிறது தப்பா சில ஆண்கள் நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீடியாவில் சினிமாவில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் மேரேஜுமே வந்து அழகாக தான் இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நடிக்கிறாங்க சில பேர் அவங்களும் அப்போவுமே அழகாக தானே இருக்கிறாங்க அவங்களாம் எப்படி அழகாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கற்பனை லைஃப்லேயே வாழ்ந்துகிட்ருக்கோம் ஆனால் உண்மையான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா டெலிவரிக்கு அப்புறமா வெயிட்டு போடுறாங்களோ அதே மாதிரி தான் உலகத்தில் இருக்க எல்லா பெண்களுக்கும் ஆகும் எல்லா பெண்களுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் வரதான் செய்யும் ஆனாலும் அந்த வெயிட் போட்டதை வந்து ரெடியூஸ் பண்ணி எப்படி அவங்க கடந்து வராங்க அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு ரிஸ் ரிஸ்கே இருக்குது இன்றைக்கி சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க அதுதான் அவங்களுக்கு பொழப்பு அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த கட்டத்துக்கு அவங்க லைஃப்பில் மூவ் பண்ணி ஆகணும் ஸோ டெலி கல்யாணம் ஆயிடுச்சு டெலிவரி ஆகிடுச்சி அப்படின்றதுக்காக அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே மாட்டாங்க சில பேர் நிறைய ஃபேஷனாக இருக்கும் நிறைய கனவுகளோடு இருப்பாங்க நான் அதை சாதிக்கணும் மீடியாவில் இந்த அளவுக்கு வளரணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்க நிறைய விஷயத்த வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய காசு கொடுத்து அதுக்கான டைட்டேஷன் அதுக்கான ஜிம் மாஸ்டரை பிடிச்சி அவங்க வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அந்த வெயிட்டை லாஸ் பண்ணுறாங்க ஸோ அளவுக்கு அவங்க மறுபடியும் அதை அதே அழகை வரணும் அதே அழகை பெறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து அவங்க வந்து லாஸ் பண்ணுறாங்க அதை வந்து அதை எல்லா பெண்களும் இன்றைக்கி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்றைக்கி அவங்க ஃபேமிலியை கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் சரி டெலிவரிக்கு அப்புறமா அவங்க குழந்தைங்களை பாத்துக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி ரன் பண்றதா இருக்கட்டும் அவங்களுக்கு அதுக்கே நேரம் சரியா இருக்கு ஸோ இதுக்காக தனியா வந்து ஒரு ஜிம்முக்கு போயிட்டு நம்ம உடம்ப குறைக்கணும் வாக்கிங் போகணும் அப்படின்ற ஒரு கான்சியஸ் அவங்களுக்கு கிடையாது அதுக்கான டைமும் கிடையாது ஆனால் ஒரு சினி ஃபீலில் இருக்கிறவங்க பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி அதுதான் அவங்களுக்கு பொழப்பே அவங்களுக்கு அந்த அளவு இல்லைனா அவங்களுக்கு அடுத்த லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுவாங்க இதனால் எத்தனையோ பேர் வந்து கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் அப்படின்ற லிவர் ட்ரான்ஸ்ளாண்ட் இப்படிலாம் இருக்காங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி உடம்பு குறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அவங்க அதிகமான ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணதுனால நம்ம ஏங்க அந்த ரிஸ்க் எடுக்கணும் நம்ம 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 தான் நம்ம 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 ஒய்ஃபை நம்ம தான் ஃபேஸ் பண்ண போகிறோம் நம்ம தான் பார்க்க போகிறோம் நம்ம தான் அவங்க கூட வாழ போகிறோம் ஸோ நமக்கு நமக்குள்ளே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது தப்பு இல்லை நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்காக வந்து உடம்பு ஒய்ஃபை வந்து வெயிட் கொறை கொற அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு ஹெல்த் கான்சியஷாக வெயிட்டு குறைவா நல்லா இருக்கும் நீ இப்படி பண்ணுமா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் உனக்காக வேலை செய்கிறோம் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த அந்த டைமில் நீ வந்து கொஞ்சம் வாக்கிங் போய்ட்டு வெளியே அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் அது வேறு விஷயம் ஸோ அதுக்காக வந்து நீ அழகல்லானா நான் உனக்கு டைவர்ஸ் பண்ணிடுவேன் உன் மேலே எனக்கு அஃபெக்ஷனே வராது லவ்வே வராது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க நம்மளும் வெயிட் போட்டோம் அப்படின்னா நம்ம நிலம அப்போ தான் புரியும் நான் எல்லா ஆண்களையுமே கொடுத்தா சொல்லலை ஸோ ஒரு சில பெண்களுக்கு இது நடக்குது நானுமே லைஃப்பில் இது மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட இப்போ சொன்னது தான் எனக்கு தெரியணும் அப்படின்றது கிடையாது மாதிரி லைஃப்பில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா வந்து என் கூட ஒர்க் பண்ணுற சிஸ்டர்ஸ்லாம் வந்து நிறைய வெயிட் போட்டிருப்பாங்க இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் சைடில் இருக்கிறவங்களாம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வெயிட் போட்டுருக்கான காரணம் என்னன்னா நைட் டியூட்டி செகண்ட் ஷிஃப்ட்டு இந்த மாதிரி அவங்க டியூட்டில் நிறைய ஆல்ட்ரேஷன் இருக்கும் ஸோ அப்போ வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் நிறைய வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ண பிரச்சனைலாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன் ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து நம்மளுடைய ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஏ கண்டிப்பாக வந்து எப்படி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா வெயிட் எப்படி ரெடியூஸ் பண்ணணும் என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிணா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை நான் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்ல மாட்டேன் இதை நான் ஒரு கடமையாக நான் அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன் பெண்கள் வந்து கவலைப்படாதீங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிற வர உங்களுக்காக காத்திருப்பது நான் உங்கள் தமிழ்